ராஜீவ் கொலை வழக்கில் 24 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவு குறித்து சிபிஐ முன்னாள் இயக்குநரும் ராஜீவ் கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக் குழுவின் தலைவருமான கார்த்திகேயனிடம் நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுத்து அது தொடர்பான கருத்தறிய மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதமும் எழுதியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவரும் முன்னாள் சிபிஐ டைரக்டருமான திரு கார்த்திகேயன் இருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முடிவெடுத்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. நீங்கள் பல ஆண்டுகளாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்று தொடர்பான வழக்கை விசாரிச்சிருக்கீங்க. ஸோ இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது எது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் கலந்து பேசி செய்ய வேண்டிய ஒரு முடிவு, அவசியமானால் நீதிமன்றத்துடைய ஒப்புதலையும் பெற வேண்டியிருக்கும். இதில் எனக்கு தனிப்பட்ட கருத்து என்று சொல்வதற்கு எதுவுமில்லை. சரி, இப்போது மாநில அரசு வந்து அவர்களுக்கே தனக்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு வந்து இருக்கும்போது இதில் மத்திய அரசோடு ஏன் வந்து கலந்து ஆலோசிக்கணும், அவருடைய கருத்தை பெற வேண்டியது ஏன் வந்து அவசியமாக வந்திருக்கிறது, இது மாதிரியான சட்ட விஷயங்கள் வந்து என்னென்ன? இது உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவினால் மாநில அரசு மத்திய அரசாங்கத்தை கலந்து அவருடைய ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாகவே மாநில அரசு தனக்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அமைச்சரவை கூடி முடிவெடுத்து ஆளுநருக்கு பரிந்துரைத்து அவர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் கீழ் அவர்கள் விடுதலை செய்ய முடியும் தானே. இது இந்த போது மத்திய அரசோட கருத்தை கேட்பது என்பது அவர்கள் விடுதலை செய்ய வழிவகுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மாநில அரசு எல்லா சட்ட திட்ட விதிமுறைகளை நீதிமன்றத்துடைய முடிவை ஆராய்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்க முடிவது தீர கலந்து ஆலோசித்துத்தானே செய்திருப்பார்கள். இதை நீங்கள் அவர்களை கேட்க வேண்டிய கேள்வியை நான்கு பதில் சொல்ல முடியும். அவர்கள் இது அவசியம் என்று கருதினால்தான் மத்திய அரசாங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். சார், இதில் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வந்து அவர் மத்திய அரசோடு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அவரோட கன்சென்ட்டை பெற வேண்டியதும் அவசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கலந்து ஆலோசிப்பது என்றால் அவருடைய ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா சட்ட திட்ட எல்லாத்தையும் ஆராய்ந்து நிபுணர்களுடைய கருத்தை ஆராய்ந்து தானே மாநில அரசு மத்திய அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறார்கள். அவசியம் என்று கருதியால் தான் அவர் எழுதியிருக்கிறார்கள். இல்லை, பொதுவாகவே ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வந்திருப்போம் மத்திய அரசோட கருத்து என்பது இவர்களை விடுதலை செய்ய எதிராகத்தான் வந்திருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுபோன்று மீண்டும் கருத்து கேட்பது என்பது அவர்களை வந்து சாதகமான பதிலை தெரிவித்து விடுவார்களா? ஒருவேளை இவர்களை விடுதலை செய்ய முடியாது, நாங்கள் சம்மதிக்கவில்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு மாநில அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதா? அது அது முடியுமா அவங்களால? அது நீங்கள் சட்ட நிபுணர்கள் கலந்து நீங்கள் கேட்கணும். தவிர நான் அதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்க இயலாது. என்னால் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள். 24 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ஆண்டுகள் வந்து இவரை சிறையில் வந்து இருந்திருக்காங்க. இவர்களை விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்கிறது அப்படின்ற அந்த முடிவை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? அவங்களுக்கு இந்த இது மாதிரியான இது வழங்கப்படுவது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்றுமில்லை. நான் என்னுடைய கடமையை செய்தேன், அதோடு முடிந்து விட்டது. அதை பற்றி நான் எந்த தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. நன்றி சார். அதாவது மத்திய அரசோடு கலந்து ஆலோசிப்பது அவசியம் என்பது கருதியதால் தான் தமிழக அரசு அது போன்ற முடிவை கேட்டிருக்கிறது என்றும் அவர்கள் என்ன முடிவு சொல்லப் போகிறார் என்பதை வரும் காலங்களில் தெரிய வரும் என்றும் திரு கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.